ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மூங் தால் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைத்தம் பருப்பு ஒரு கப்பு, ஜீனி ரெண்டு கப்பு, ரவா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் கொஞ்சம், முந்திரி பருப்பு ஒரு டம்ளர் பால். இப்போ நம்ம பைத்தம் பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் எந்த கப்பில் நம்ம பைத்தம் பருப்பு அழுந்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு பால் ஊற்றிப்போம். இதை அப்படியே நல்லா குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு, அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் உருகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டு வறுத்துடுவோம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இப்போ முந்திரி பருப்பை எடுத்துருவோம். இப்போ அந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவாயை போட்டு வறுத்துருவோம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுப்போம். பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுப்போம். அதில் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு கப்பு சர்க்கரையை அதில் சேர்த்துருவோம். இப்போ அதுலேயே நம்ம எடுத்து வச்ச கப்பில் ஒரு கப்பு தண்ணி விட்டுப்போம். தண்ணி விட்டு நல்லா அந்த சர்க்கரையை கரைய விட்டுருவோம். இப்போ நம்ம போட்ட சர்க்கரை வந்து நல்லா கம்பி பதம் வந்துருச்சு. கம்பி பதம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்குங்க. அதில் நம்ம ரெடியான சர்க்கரை பாவை கொஞ்சம் விடுங்க. விட்டு அதை அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டையாக திரட்டிக்கிட்டு வரும். இதை பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் பாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உருட்டு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச விசில் வச்சோம்ல பைத்தம் பருப்பு, அந்த பைத்தம் பருப்பை வந்து இது மாதிரி மேஷ் பண்ணிக்கிங்க இல்லாட்டி மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அதை அப்படியே இந்த சர்க்கரை பாவில் சேர்த்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு அந்த பைத்தம் பருப்பு தெரியக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். மேஷ் பண்ணிக்கிங்க இல்லாட்டி மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சிங்கனாக்கா நல்லா நைஸ் ஆகிடும். இப்போ அதை போட்டு அப்படியே நல்லா கிட்டி விட்டுருங்க. இப்போ இந்த பைத்தம் பருப்பை வந்து நம்ம பால் ஊற்றி தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலோடையே நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணும் இல்லாட்டி மேஷ் பண்ணிக்கிங்க. அந்த பருப்பு தெரியாத அளவுக்கு அடிச்சுக்குங்க போதும். இது அப்படியே நல்லா கைவிடாமல் கிண்டிக்குங்க. மேக்ஸிமம் இது வந்து நான் ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது, ஒட்டாமல் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு ஸ்பூன் ரவை, அதை இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அதோடைய நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கெட்டி ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டுருவோம். அதிலே ரெண்டு ஏலக்காயும் தட்டி போட்டுருவோம். இது அப்படியே நல்லா கிண்டி விட்டு அப்படியே இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மூங் தால் அல்வா ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான மூங் தால் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.